சுண்ணாம்பு என்பது ஒரு மென்மையான வெள்ளை நுண்ணிய வண்டல் கார்பனேட் பாறை கனிம கால்சைட் கொண்ட ஒரு சுண்ணாம்பு படிவமாகும். கால்சியம் என்பது கால்சியம் கார்பனேட் அல்லது கால்சியம் குளோரைட் என அழைக்கப்படும் அயனி உப்பு. இது கோகாலித்தோபஸ் என்று அழைக்கப்படும் மைக்ரோ உயிரினங்களில் இருந்து சேகரிக்கப்படும் நிமிட கால்சைட் குண்டுகள் படிப்படியாக குவிப்பதால் நியாயமான ஆழமான கடல் நிலைமைகளின் கீழ் அமைகிறது. பிளின்ட் என்பது படுக்குக்கு இணையான பட்டைகள் அல்லது சுண்ணாம்புகளில் உட்பொதிக்கப்பட்ட முனைகளில் மிகவும் பொதுவானது. நீராவி உமிழ்கள் அல்லது பிற செறிவுள்ள உயிரினங்களில் இது பெறப்பட்டிருக்கலாம். எலினோத்தியா போன்ற பெரிய புதைப்படிவங்களை சுற்றி பிளின்ட் பெரும்பாலும் வைக்கப்பட்டிருக்கின்றது. இது சிலிசிஃபைட் செய்யப்படலாம். மேற்கு ஐரோப்பாவின் கிரெட்டேஸ் வைப்புகளில் காணப்படும் சால் என்பது தடிமனான தின்பண்டங்களின் மத்தியில் தடிமனான சுண்ணாம்புகளில் வழக்கத்திற்கு மாறானது. சுண்ணாம்புகளின் பெரும்பாலான பாறைகளை கொண்டிருப்பது சில பெரிய சுண்ணாம்பு அல்லது ஜுராசிக் ஒலியட்டிக் சுண்ணாம்புகள் போன்ற சுண்ணாம்புகளின் மிக தடிமனான காட்சிகளைப் போலல்லாமல் இது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளில் மிகவும் நிலையான நிலைமைகளை குறிக்கிறது. மேற்கு நோஜ்வியில் அமைந்துள்ள நிட்சனா சாக் வளைவுகள் இஸ்ரேல் மொசஜோக் சகாப்தத்தின் டெடிஸ் பெருங்கடல் பகுதிகளில் சுண்ணாம்பு பாறை அதிகமாக காணப்படுகின்றது. சாக் என்பது பொதுவாக தொடர்புடையதாக இருக்கும் களிமண்ணை விட வளிமண்டலத்தில் அதிகமான எதிர்ப்பை கொண்டிருக்கின்றது. இதனால் உயரமான செங்குத்தான பள்ளத்தாக்குகள் சாக்லேட் முகடுகளை கடலில் சந்திக்கின்றன. சுண்ணாம்பு மலைகள் என அழைக்கப்படும் சுண்ணாம்பு மலைகள் வழக்கமாக அமைந்திருக்கும் ஒரு கோணத்தில் மேற்பரப்பிற்கு செல்வதால் ஒரு ஸ்கேர்ப் சாய்வு உருவாகிறது. சுண்ணாம்பு நன்கு இணைக்கப்பட்டதால் அது நிலத்தடி நீரில் பெரிய அளவிலான அளவை கொண்டிருக்கும். எனவே நீர் பாய்ச்சல் மூலம் நீர் மெதுவாக வெளியேறும். இதனால் இயற்கையாக நீர் தேவை பூர்த்தியாகும். இந்த சுண்ணாம்பு எனும் அறிவியல் பொருள் பல மருத்துவ பண்புகளை கொண்டன. வீட்டின் சுவருக்கு சுண்ணாம்பை பூசுவதால் வீட்டில் பூச்சிகள் நெருங்காது, புறஊதா கதிர்களிலிருந்து பாதுகாக்கப்படுகின்றது. அதுபோல் நமது உடலுக்கு தேவையான கால்சியம் சத்தை வெற்றில் போடுவதால் நமது எலும்புகளுக்கு கிடைக்கிறது. அப்படிப்பட்ட சுண்ணாம்பை நாம் இதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் என்று பார்க்கலாம். விச ஜந்துகள் நம்மை கடித்து விட்டால் கடித்த இடத்தில் சுண்ணாம்பு மஞ்சள் உப்பு இம்மூன்றையும் சம அளவு எடுத்து தண்ணீர் விட்டு நன்றாக அரைத்து தடவினால் விஷம் நீங்கும். இரவில் படுக்கும் முன் தேனும் சுண்ணாம்பும் சம அளவு எடுத்து கலக்கவும். சூடாகும் இந்த பசையை தொண்டையில் பூசினால் நன்கு பிடித்துக் கொள்ளும். காலையில் தொண்டை வலி குறைந்துவிடும். மஞ்சள் காமாலைக்கு தயிருடன் சிறிதளவு சுண்ணாம்பை சேர்த்து காலையில் மட்டும் சாப்பிட்டால் விரைவில் குணமடையலாம். கட்டிகள் பழுத்து உடைய சுண்ணாம்பு மாவிலங்கம் பட்டை இவை இரண்டையும் சம அளவு எடுத்து அரைத்து நல்லெண்ணெயில் குழைத்து போட்டால் கட்டி பழுத்து உடைந்துவிடும். நாம் தூக்கி எறியும் ஒவ்வொரு குப்பைக்கும் நாம் கண்டிராத நீண்ட பயணம் உண்டு. குவியும் குப்பைகளாலும் அவற்றை அப்புறப்படுத்துதலாலும் சுற்றுச்சூழல் மாசடைகின்றது. குப்பைகள் தெருக்களில் குவிக்கப்படுகின்றன.